இந்த வாரம் சிவகார்த்திகேயன், எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க டான் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு காலேஜ் கேம்பஸ் தான் கதைக்களம்னு ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த வாரத்தோட முதல் டாப் 10 பட்டியல் அதை ஒட்டி தானே இருக்கணும். சோ இதோ எங்களோட தமிழ் சினிமாவின் டாப் 10 காலேஜ் கேம்பஸ் படங்கள். இந்த படத்தோட பேரை சொன்னா படத்தோட நடிகர்களை தாண்டி இந்த படத்துல வர காலேஜும் அதோட சூழலும் தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்கும்னு நாங்க ஃபீல் பண்ற படங்கள் இது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஆரம்பிச்சோம்னா முதல் படம் 1991ல் ரிலீஸ் ஆன இதயம். இதயம் முரளிங்கிற ஒரு ஐகானிக் கேரக்டரை தமிழ் சினிமாவுக்கும் தமிழர்களுக்கும் கொடுத்த படம். படத்தில் அவர் பேர் ராஜாதான். ஒன் சைட் லவ், ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேராத புதுமையான கதைன்னு இயக்குனர் கதிர் முதல் படத்திலேயே முத்திரை பதிச்சிருந்தார். அப்போ இருந்த பல புதுமுக இயக்குநர்களுக்கு உதவுன மாதிரி இந்த படத்தையும் இளையராஜாவோட இசை தூக்கி பிடிச்சிருக்கும். அந்த மெடிக்கல் காலேஜ், அங்கே நடக்கிற சம்பவங்கள், முரளி கேரக்டர் பாடுற பாட்டுன்னு இப்போவும் நம்ம இதயத்தில் பதிஞ்சிருக்க படம் இதயம். அடுத்தது 1994ல் ரிலீஸ் ஆன நம்மவர். ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக கவனிக்கப்படலைனாலும் எல்லா கமல் படங்களை மாதிரி கல்ட் கிளாசிக் பட்டியலில் இருக்கிற ஒரு படம். தவறான வழியில் போகிற காலேஜ் பசங்களை திருத்த நினைக்கிற மாஸ்டராக கமல்ஹாசன் எப்பவும் போல கலக்கியிருப்பாரு. கரணோட வில்லத்தனம், நாகேஷோட நடிப்பு இந்த படத்தோட மற்ற ஹைலைட்ஸ். இந்த படத்தினால நடந்த ஒரு நல்ல விஷயம், நாகேஷுக்கு கிடைச்ச தேசிய விருது தான். அடுத்த ரெண்டு படங்களும் 1996ல் ரிலீஸ் ஆன படங்கள். அதில் முதல் படம் காதல் தேசம். இதயம்ங்கிற ஹிட்டு கொடுத்த அப்புறம் உழவன்னு ஒரு தோல்வியை சந்திச்ச இயக்குனர் கதிர் திரும்ப தனக்கு ராசியான காலேஜ் களத்தையே கையில் எடுத்து களமிறங்கியிருந்தாரு. இந்த படத்துக்காக போடப்பட்ட காலேஜ் ரோடு செட் அப்போவே மீடியாவால் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் செலவு பண்ணியிருந்தார். ஏஆர் ரமான் இசையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பர்ஃபெக்டான ட்ரீட்டாக அமைஞ்ச படம். 1996ல் ரிலீஸ் ஆன இன்னொரு கேம்பஸ் கதை தான் கல்லூரி வாசல். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசாந்த், அஜித்னு ரெண்டு ஹீரோக்கள் இருந்தாலும் அந்த சீசனில் பிரசாந்த் தான் பாப்புலர்ன்றதுனால அவருக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருந்த படம். இந்த படம் தான் நடன இயக்குனர் கல்யாண் நடிகரா அறிமுகமான ஃபர்ஸ்ட் படம். பேர் கல்லூரி வாசலாக இருந்தாலும் ரெண்டு காதல் ஜோடிகளை பற்றின கதை தான் இது. தேவாவோட இசையில் என் மனதை கொள்ளையடித்தவளே பாட்டு அப்போ எல்லா சேனல்லையும் ரிப்பீட் மோட்ல இருந்துச்சு. என்ன வருத்தம்னா படத்தில் பிரசாந்த் ஹேர் ஸ்டைல் ஃபேமஸ் ஆன அளவுக்கு கூட படம் ஃபேமஸ் ஆகலைன்றது தான். அடுத்த படம் 2002ல் ரிலீஸ் ஆன ஏப்ரல் மாதத்தில். ஸ்ரீகாந்த், ஸ்னேகா ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருந்த இந்த படத்தில் வெங்கட் பிரபுவும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. படிக்கிற கேங் ஆஃப் நண்பர்களுக்கு நடுவில் நடக்கிற கதையை இயக்குனர் ஸ்டான்லி அமைச்சிருந்தாரு. இதுல காலேஜுங்கிற கதைக்களமும் அதுல இருக்கிற மரங்களும் கூட முக்கியமான கேரக்டர்ஸா இருக்கும். யுவன் சங்கர் ராஜாவோட இசையில மனசே மனசே, பொய் சொல்ல, கனவுகள் பூக்கும் அப்படின்னு எல்லா பாட்டுமே ஹிட். 2004ல் ரிலீஸ் ஆன வசூல் ராஜா முன்னாபாய் MBBSங்கிற படத்தோட அபிஷியல் ரீமேக். கமல்ஹாசன், கிரேசி மோகன் காம்போல இன்னொரு சூப்பர் ஹிட் படம் இது. அப்பாவோட பேரை காப்பாத்த சபதம் போட்டு டாக்டருக்கு படிக்க வர ஹீரோ மெடிக்கல் காலேஜில் நடக்கிற விஷயங்களை மாற்ற நினைக்கும் போது என்ன ஆகுதுன்றத ஜாலியாக சொல்லியிருந்த படம். கோபம் வரும்போதெல்லாம் பிரகாஷ்ராஜ் சிரிக்கிற சிரிப்பு இன்னும் கண்ணிலேயே நிற்கிது. என்னடா லிஸ்டில் இன்னும் தலை தளபதி ரெண்டு பேரும் வரலையே நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. இதோ முதல்ல தலை. 2005ல் லிங்குசாமி இயக்கத்தில் அஜித் நடித்த ஜி ரொம்ப விலைக்கு வாங்கும் வயசுதான்னு வித்யாசாகர் இசையில் ஓப்பனிங் பாட்டை கேட்ட உடனேயே ஆஹா படம் சூப்பர் ஹிட்னு பல ரசிகர்கள் நினச்சாங்க. ஆனால் படம் வந்த அப்புறம்தான் பாட்டு மட்டும்தான் படத்தில் சூப்பர் ஹிட் ஆகும்னு புரிஞ்சுது. இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதுனால என்ன பிரச்சனைகள் வரும்னு பிராக்டிக்கலாக சொன்ன படம். ஆனால் அவ்வளவு சோகம் மக்களுக்கு பிடிக்கல. இந்த படத்தினால நடந்த ஒரே நல்ல விஷயம் கூட நடித்த வெங்கட் பிரபுவுக்கு கிடைச்ச அஜித்தோட நட்பு. அதனால தான் நமக்கு மங்காத்தான்னு ஒரு படம் சில வருஷங்கள் கழித்து கிடைச்சது. 2005ல் ரிலீஸ் ஆன உள்ளம் கேட்குமே அப்படி ஒரு படம். ஒளிப்பதிவாளர் ஜீவா இயக்கத்தில் வந்த கேம்பஸ் ஸ்டோரி. ஆர்யா, அசின், பூஜான்னு மூணு பேருக்கும் முதல் படமாக இதுதான் இருக்க வேண்டியது. ஆனால் ப்ரொடக்ஷன் பிரச்சனைனால லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் படத்தோட கதை, திரைக்கதை, கேரக்டர்ஸ், முக்கியமாக ஹாரிஸ் ஜெயராஜோட இசை எல்லாமே சேர்ந்து படத்தோட டார்கெட்டட் ஆடியன்ஸை சரியாக போய் தாக்குச்சு. அதனால படம் சூப்பர் ஹிட்டும் ஆச்சு. அடுத்த படம் 2007ல் ரிலீஸ் ஆன கல்லூரி. பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் வெளியான படம். பெரும்பாலும் நகரத்தில் இருக்கிற காலேஜோட படங்களை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படத்தில் காட்டப்பட்ட காலேஜும் அந்த கேரக்டர்ஸும் ரொம்ப புதுசாக ரசிக்கும்படியாக எமோஷனலாகவும் இருந்துச்சு. 2000ல் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படத்தில் அமைக்கப்பட்டிருந்த கிளைமேக்ஸ் காட்சி பலருக்கு அதிர்ச்சியை, அழுகையை கொடுத்துச்சு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகவும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சோகம் இருந்தாலும் இந்த படத்தோட நகைச்சுவை ஆல் டைம் ஹிட். நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் நீங்கள் சொல்லுங்களேன்னு இப்போவும் நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம லிஸ்ட்ல கடைசி படம் 2012ல் ரிலீஸ் ஆன நண்பன். 3 Idiots படத்தோட அபிஷியல் ரீமேக். தளபதி விஜய் இளைய தளபதியா இருக்கும் போது எடுக்கப்பட்ட படம். 3 Idiots ஜீவன் கேடாம அப்படியே அதை இங்க இன்னும் கலர்ஃபுல்லா சுவாரஸ்யமா கொடுத்திருந்தாரு இயக்குனர் சங்கர். கொசக்சி, பசப்புகள், சேவர்குடி செந்தில், விருமாண்டி சந்தனம்னு
படத்தோட பேர்கள்ல இருந்து எஸ்ஜே சூர்யா கேமியோன்னு ஒவ்வொரு விஷயமும் ரசிகர்களுக்கு ட்ரீட்டா அமைஞ்ச படம். எல்லாத்தோட சேர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசை மற்றொரு வெற்றி படமா இதை மாத்துச்சு. இந்த லிஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு, 2005 ரிலீஸ் ஆன ஒரு கல்லூரியின் கதை இந்த படம் தான். இந்த படம் இயக்குனர் நந்தா பெரியசாமியோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டு காலேஜ் லைஃப்லயே கோமாக்கு போனதுனால அவரை கோமால இருந்து வெளியே கொண்டு வர திருப்பி காலேஜையே ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. இந்த படமும் முழுக்க முழுக்க காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே படம் நடந்திருக்கும். இந்த படத்தோட மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. காதல் என்பது அப்படின்ற சாங் நிஜமாவே அந்த டைம்ல ரொம்ப பெரிய ஹிட். இதுல இன்னும் சில படங்கள் இருக்கு, மாஸ்டர், அட்டகத்தி, குஷி, காதல் கொண்டேன், பரியேறும் பெருமாள். இந்த படங்கள் எல்லாமே காலேஜ் கேம்பஸ்குள்ள காலேஜ் வாழ்க்கையை தழுவி ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்களம் காலேஜை விட்டு வெளியே போயிடும். அதனால இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா மட்டும் இருக்கட்டும் நாங்க முடிவு பண்ணோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எங்களால் விடப்பட்ட காலேஜ் படங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.